அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை வழங்குவதாக உங்களுக்கு யாரேனும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் என்ற பெயரை பயன்படுத்தி யாரேனும் அழைத்தால் கண்டிப்பாக அதை நம்ப வேண்டாம். நாம் யாரையும் அழைத்து பேசுவதே கிடையாது. அதேபோல் வந்துட்டு வாட்ஸ்அப் பதிவில் நீங்கள் வந்துட்டு நாங்கள் பரிந்துரை கொடுக்குறோம், கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் செய்கிறோம், கட்டண பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னா யாரும் அழைத்து பேசவே மாட்டாங்க. நம்ம இதிலிருந்து அந்த மாதிரி அழைத்து பேசி ஒரு வாடிக்கையாளர் எடுக்கும் வண்ணம் கிடையவே கிடையாது. அதனை நம்பவே வேண்டாம். இன்றைக்கி மார்ச் 22, 2024 நேரம் 7:09:33 அடிப்படையில் 22,077 அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்துட்டு என்ன வேணாலும் ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போது நிஃப்டி ஃபியூச்சரோட நேற்றைய ஹை லோவை நம்ம பார்க்கணும். நேற்றைய ஹை 22,143, லோ 22,020. அப்போ நம்மளுக்கு இதற்கு உட்பட்டு தான் இன்றைய ஆரம்பம். 22,079 பெஸ்டே ஹை அண்ட் லோ இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைப்பட்ட இடத்தில் ஆரம்பம். அப்போது நம்ம நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் மார்க்கெட்டோட ஹை லோ நேற்றைய இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 புள்ளிகள், 65 புள்ளிகள்னால் 22,085 ஒரு மிட் பாயிண்ட். அப்போ அதற்கு அபோவ், அதற்கு பிலோ, இது ஒரு தாக்கம். எஸ்டர்டே ஹை 22,149 இருக்கு, அபோவ் பிலோ அது ஒரு தாக்கம். எஸ்டர்டே லோ 22,020 அதற்கு அபோவ் அதற்கு பிலோ இது ஒரு தாக்கம். அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் 22,102 இதற்கு அபோவ் இதற்கு பிலோ ஒரு தாக்கம். இப்படி நான்கு விதமான தாக்கங்கள். ஏன்னா பிரேக் அவுட்டுக்கு இதான் முக்கியம். பிரேக் பிரேக்கவுட் ஆன பிறகு நன்றாக உற்று கவனிக்க வேணும். பிரேக் அவுட் ஆன பிறகு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. தடைகள், அடுத்தடுத்த தடைகள் வந்துட்டு அருகில் அருகில் இருக்கக்கூடாது. இதற்கு இதற்கும் உள்ள வித்தியாசம், டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வாங்குவதற்கு சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ஒன்று செல்லிங் ப்ரெஷர் வரலாம், இல்லையா சைடுவே மூமெண்ட் போடலாம். இந்த ரெண்டுமே ஆப்ஷன் பையருக்கு உகந்தது கிடையாது. ஒரு பிரேக் அவுட் ஆனால் உங்களுக்கு நான்ஸ்டாப் ரேலி அப்படின்னு இருக்கணும். அந்த நான்ஸ்டாப் ரேலி எப்போ அமைகிறதோ அப்போ மட்டும்தான் வர்த்தகம் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டாம் போகலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் அங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 46,990, லோ வந்து 46,570, கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள். இப்போ அதோட ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கணும். ஸ்பாட் 46,684, ஃபியூச்சர் 46,794, 100 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். 47,000 கால், 46,800 புட், 46,700 புட், 46,800 கால், 46,500 புட், 46,900 கால், இப்போ 900 கால். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 46,500 47,000க்குள்ளே மிகப்பெரிய தடைகள் இருக்குன்ட்டு. ஒன்று 47,000க்கு மேலேயும், 46,800, 46,500க்கு கீழேயும் ஒரு இம்பேக்டட் மாறும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படணும். இப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் 46,684, நம்ம 46,900 எடுத்துக்கலாம். இதோட கணக்கீடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் எப்போவுமே வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பிரிக்கு தான் ஆகணும், வியாழக்கிழமை ஆகணும். இங்கே 27ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதே வந்து நிஃப்டிக்கு 28ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்து விட்டு சொல்கிறேன். நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க, அதற்குண்டான விளக்கம் பார்த்து விட்டு நான் பதிவு செய்கிறேன். 46,900 கால் முதல்ல ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ்டில் 224, அப்போ 47,124, 46,900 புட், 682 ரூபா.
அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மணிக்கும் இது ப்ரீவியஸ் க்ளோஸ், நான் க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்கணும், 46,900 304 ரூபா. அப்போ 47,204, 46,900 புட், 413 ரூபா. அப்போ 46,500 வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு எதற்காக க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்கிறீங்கன்னு நிறைய பேர் டவுட் வரலாம். இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்களா? எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு கணக்காண்டு அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட, அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன ஸ்டாக் ஓப்பன் இருக்கோ அதை ஓப்பன் ஸ்டாக் எடுப்போம், மார்ச் 31ஆம் தேதி க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கிறோம். எதுக்கு அந்த க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கணும்? அதுக்குள்ளே நம்ம எத்தனையோ வியாபாரங்கள் நடைபெற்றிருக்குமே, அப்போ ஏன் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்குன்னு ஒன்று எடுக்கணும்? அப்போ அதுபோல் ஒரு தினம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்குன்னா, அப்போ அதற்குண்டான மதிப்பு இருக்குது, அந்த க்ளோசிங் ப்ரைஸுங்கிறக்கு ஒரு இடம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம், இந்த இடத்துல புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம். அப்போது இதற்கு தான் நம்ம வந்து உடனே அந்த ஹை அப்படிங்கிற ஒரு சப்ளை ஜோனுக்கு போகிறோம். அப்போ 46,900 கால் 537 அப்படின்னா 47,437, 46,900 545,500 எடுத்துட்டாலும் கூட 46,350 ஜோன், 550 ஜோன். அப்போ இந்த இடங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இதற்கு அடுத்து நம்ம இம்ப்ளாயர் ரோயல்டி பார்க்க போகிறோம். இம்ப்ளாயர் ரோயல்டி நம்மளுக்கு கால் சைடு 15, புட் சைடு 14, ஒரு ஈவனாக தான் இருக்கிறக்கு உண்டானது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய இம்ப்ளாயர் ரோயல்ட்டியா அப்படின்னு கேட்டால் பெருசாக தெரியல. அதனால் ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகள்லேருந்து 600 புள்ளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 46,800 to 47,000, 200 புள்ளிகள். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 358, இவங்க பாருங்கள் 457, 815. அப்போ 615 ரூபா, 264, 347. அப்போது எவ்வளோ தூரம் கணக்கீடு, இதே கணக்கீடு பாருங்க, இது 200 புள்ளி. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் வந்து 46,800 இருக்கிறனால, இப்போ நம்ம 46,800 47,000 போட்டோம். இப்போ 46,700 46,900 போடலாம், அதே அளவு கணக்கீடு தான் வரும், 412, 404. அப்போது 816, 200 கழிச்சிட்டு 616. இங்கே பாருங்கள், 309, 304, 613. அப்போது எவ்வளோ தூரம் இங்கே கணக்கீடு, ப்ரீமியத்தோட கணக்கீடு ஒரே அளவு இருக்குது அப்படிங்கிறதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 600 ரூபாயை தான் என்ன பண்ண போகிறாங்க, ஜீரோ பண்ண போகிறாங்க. அப்போது இதற்கு உண்டான பயணத்தை தான் செய்யணும். இந்த 600 ரூபா ப்ரீமியம் உடனடியாக கரைய முடியுமானா? கிடையாது. அப்போது மார்க்கெட் மேலோ கீழோ சென்று தான் இதனை கரைக்க முடியும். அதனால் இதனை பற்றி புரிதலை வளர்த்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.